ஹலோ வியூவர்ஸ், முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் உள்ள ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ஹோம் பட்ஜெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நண்பர் ஒருத்தர் கேட்டுக்கிட்டார். அவருக்கு கடந்த ஜனவரி மாதம் நாங்கள் சொன்னோம், அது வந்து அவர் பின்பற்றி வந்தார். அதுக்கப்புறமா அது மூலயமா அவர் நிறைய சேவிங்ஸ் பண்ணதான் சொன்னார். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அவரோட வருமானம் வந்து பார்த்திங்கன்னா 25,000 ரூபா. அவரோட அண்ணன் வந்து சென்னையில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 5,000 ரூபா மாதம் மாதம் கொடுத்துட்டு வர்றாரு நண்பருக்கு. அவங்க அப்பா அம்மா கூட இருக்கிறதுனால இப்போ நண்பருக்கான பட்ஜெட்டை பார்க்கலாம். அவர் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கவே இல்லை, அதனால் அவருக்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்து மாதம் 1,500 ரூபா ஒதுக்க சொன்னோம். அதுக்கப்புறமா எமர்ஜென்சி ஃபண்டு, அது ஒரு 2,000 ரூபா. அது எதுக்காகனு பார்த்தோம்னா, இப்போ உள்ள கொரோனா பீரியடில் நிறைய பேருக்கு வந்து வேலை இழப்பு ஏற்படுது. அப்படிங்கும்போது நம்மளோட வருமானத்தை மாத வருமானத்திலிருந்து 6 மடங்கு வந்து நம்ம எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கணும். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இது வந்து நண்பர் வந்து கடைபிடிக்கலை, அதனால் அவருக்கு மாதம் 2,000 ரூபா ஒதுக்க சொன்னோம். அதுக்கப்புறமா அவர் வந்து வாடகை வீட்டில் இருக்கதா சொன்னார், அது வந்து வாடகை 5,000 ரூபா. அப்புறம் அவர் வந்து 2 RD ஓப்பன் பண்ண சொன்னோம். ஒன்றாவது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் RD, இன்னொன்று வந்து போஸ்ட் ஆஃபீஸ் RD. ரெண்டுலேயும் மாதம் 2,000 ரூபா போட சொன்னோம். மளிகை ஜாமனுக்கு 3,500 ரூபா. அதுக்கப்புறம் காய்கறிக்கு 2,000 ரூபா. நான்வெஜ்ஜுக்கு 1,200 ரூபா. ஸ்நாக்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸுக்கு 1,000 ரூபா. அப்புறம் பெட்ரோல் அண்ட் சர்வீஸ் 2,000 ரூபா. அதுக்கப்புறமா இபி கேஸு ரைஸு, இதுக்கு வந்து 1,800 ரூபா. அதுக்கப்புறமா மொபைல் அப்புறம் கேபிள் டிவி, இதுக்கு 680 ரூபா. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு அப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன் போகணும்னா அதுக்கு 1,000 ரூபா ஒதுக்க சொன்னோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு சின்ன தலைவலியும் நம்ம டாக்டர்கிட்ட போனாலும் 500 ரூபா ஆயிடுது. அப்படிங்கும்போது 2,000 ரூபா நம்ம ஒதுக்கி வைக்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இது வந்து கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒன்று. அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வந்து 2,360 ரூபா வருது, அதை வந்து தனியாகவே வைக்க சொல்லிட்டோம். அது வந்து எப்போ ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும் எடுக்கணும், அதை வந்து எடுக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டோம். இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா நமக்கு வந்து 30,000 ரூபா வருது. அடுத்தது அவங்க 20 நாள் வரைக்கும் என்னென்ன செலவு பண்ணிட்டு வந்தாங்க எப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது பார்த்தோம்னா அவங்க மளிகை கழிஞ்சாமல் வாங்குறதுக்கு 6,000 ரூபா ஆயிருக்கு மாதம். அவங்க எப்படி வாங்கியிருக்காங்கன்னா எல்லாமே மினிமம் குவான்டிட்டியாக வாங்கியிருக்காங்க, அதுவும் பக்கத்தில் இருக்கிற கடையில். அப்படி வாங்கும்போது நமக்கு வெயிட்டேஜும் கம்மியாக வரும், ரேட்டு அதிகமாக வரும். ஏன்னா இவங்க வந்து மந்த்லி பேஸில் வாங்கியிருக்காங்க. அதாவது எப்படின்னா சிட்டை போட்டு அவங்க கடையில் வாங்கிடுவாங்க, சிட்டையில் எழுதிட்டு அதுக்கப்புறம் மாதம் பிறந்தோடனே சம்பளம் வாங்கி அப்படியே கொடுத்துற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து கடனாக கொடுக்குறனால 3-5 மடங்கு விலையை அதிகமாக வச்சு தான் விற்பாங்க. அது போக நமக்கு வந்து தேவையில்லாத ஜாமானையும் நம்ம வந்து வாங்குகிற மாதிரி ஆயிடுது. அதாவது என்னென்னு பார்த்தோம்னா ஹோம் பட்ஜெட்டில் முதல்ல மளிகை ஜாமானுக்கு வந்து நம்ம வீட்டில் என்னென்ன ஜாமான் இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இருக்குன்னு பார்த்துட்டு எவ்வளோ இருக்குன்னு நோட் பண்ணிவிட்டு அது போக பேலன்ஸை வாங்கிக்கணும். அது மூலிமா என்னாகுன்னா எந்த ஒரு பொருளும் கெட்டு போகாமல் நம்ம வந்து அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, அதை எல்லோரும் கடைப்பிடிங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நண்பர் வீட்டில் வெஜிடபிள் நான்வெஜ் இதுக்கு வந்து மாதம் 4,000 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னென்னு பார்த்தோம்னா எல்லாமே விலை கூடின மீன் இறால் இந்த மாதிரி வாங்கிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் மேக்ஸிமம் இப்போது 90% எல்லாமே ஐஸில் வச்சு தான் கொண்டு வராங்க. அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கினாலும் அதில் வந்து ரொம்ப குறைவான அளவு தான் சத்து இருக்குது. அப்படிங்கும்போது அது அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறத விட நம்ம வந்து குறைவான குவான்டிட்டியில் ஐஸ் இல்லாமல் எங்கே கிடைக்குன்னு பார்த்து வாங்கிக்கணும். ஏன்னா நண்பரோட அப்பா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து அபோவ் 55 ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது அவங்களும் அதை சாப்பிட்டுட்ருக்காங்க, அதனால தான் அதை வந்து மாற்ற சொன்ன நண்பரும் சரின்னு கேட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பார்த்தோம்னா 1,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்திருக்காங்க. பெட்ரோல் அண்ட் சர்வீஸ் வந்து மாதம் 3,000 ரூபாய்
செலவாயிட்டிருந்திருக்கு. அதுவும் பெட்ரோல் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியது. ஏன்னா பார்த்தோம்னா நண்பர் வந்து 200 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி அப்பப்போ தேவையான அளவு போட்டுக்கிட்டாரு. இது வந்து ரொம்ப செலவு கூடும். எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 200 ரூபாய்க்கு போடுறோம்னா அவங்க 194 ரூபா இந்த மாதிரி வரும். 6 ரூபாய்க்குள்ள அமௌண்ட் வந்து அவங்க வந்து கட் பண்ணிடுவாங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து தேவையில்லாமல் செலவு தான். ரெண்டாவது நம்மளும் எவ்வளோ ரூபாய்க்கு எந்த செலவு பண்ணுறோன்னு தெரியாமல் போயிடும். அதனால் மாதத்துக்கு 2 டைம் மட்டும், அதாவது 15 நாளைக்கு ஒருக்க பெட்ரோல் போடணும்னு சொல்லிக்கிட்டோம். அதுவும் எப்படின்னா கார்டில் போட்டோம்னா நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்கும்போது நம்ம தெரிஞ்சிடும் இந்த செலவு இதுக்கு பண்ணணும். அது மூலிமா நம்மளோட இன்கம் வந்து கம்மியாக இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். அப்படிமோ நம்ம தேவையில்லாமல் வெளியே கடன் வாங்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் இபி, கேஸு, ரைஸு இதுக்கு வந்து 4500 ரூபா செலவு பண்ணிகிட்ருந்தாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா அவங்க வாங்குற அரிசி வந்து 1 கிலோ 58 ரூபாயின்னு சொன்னாங்க. அது எப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் சொன்னால் அவங்கள்ட்ட அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வாங்குற பதில் பக்கத்தில் ஏதாவது அரிசி கடை இல்லைன்னா ரைஸ் மில் எதுவும் இருந்துச்சுன்னா அங்கே அரிசி கிடச்சா பாருங்கன்னு சொன்னோம். அதுபடி போய் பார்த்தாங்க. அது வந்து அரிசி வந்து இப்போ 38 ரூபா 42 ரூபா அந்த மாதிரி விலையில் வாங்கிட்டுருக்காங்க. அது மூலிமா அவங்களுக்கு மாதம் கொஞ்சம் அமௌண்ட்டு சேவிங்ஸ் ஆகுது. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அவங்க மொபைல் கேபிள் இதுக்கு 1000 ரூபா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மொபைல் வந்து பார்த்தோம்னா வீட்டில் 4 பேர் இருக்காங்க இல்லையா, 4 பேருக்குமே மினிமம் ரீசார்ஜ் 200 ரூபா போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் கேபிள் 200 ரூபா 1000 ரூபா வந்திருக்குது. அது வந்து என்னென்னா வீட்டில் எப்படியும் அப்பா அம்மா ஒய்ஃப் 3 பேரும் வீட்டில் தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது 2 மொபைலுக்கு மட்டும் 400 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண சொல்லிவிட்டு மீதி இருக்கிற மொபைலுக்கு வந்து 50 ரூபாய்க்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணிக்க சொன்னோம். அப்படிங்கும்போது ஒரு 150 ரூபா அவங்களுக்கு சேவிங்ஸ் ஆகுது. ஏன்னா எல்லாருமே டெய்லி நெட்டு யூஸ் பண்ண போகிறதில்லை. அப்படிங்கும்போது தேவையில்லாமல் எக்ஸ்பென்சஸ் தான் ஆகுது. மினிமம் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்து அந்த நம்பரும் நம்மகிட்ட இருக்கும். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி 2 ஃபோன்லேயும் காசு இருக்கனால நம்ம பேசிக்கலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபங்க்ஷன், அப்புறம் ட்ரெஸ்ஸு, ட்ராவல்ஸு, அதாவது வெளியே போனோம்னா கேப்பை தான் யூஸ் பண்ணிக்கலாம். கேப்பை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து எவ்வளோ கிலோமீட்டர்னு அவங்க ரவுண்ட் ஆஃபில் தான் வாங்குவாங்க. பர் பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்கா. அப்படிங்கும்போது நமக்கு வந்து தேவையில்லாமல் எக்ஸ்பென்ஸ் தவிர அதே இது பக்கத்தில் ஒரு ஆட்டோ இந்த மாதிரி பிடிச்சி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து அமௌண்ட்டு சேவிங்ஸ் ஆகும். அதில் கடைசியாக வந்து பார்த்தோம்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட சினிமா அங்கங்கன்னு நிறைய மந்த்லி ஒன்ஸு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு ஒரு 5500 ரூபா கிட்ட செலவாக தான் சொன்னாங்க. அது வந்து மொத்தம் 30000 ரூபாயில் சேவிங்ஸே இல்லாமல் இது நாள் வரைக்கும் இருந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து பணத்தேவை அதிகமாக தேவைப்படுது. அடுத்ததான் நம்ம வீடியோவில் நண்பர் வந்து சேவிங்ஸ் மூலமாக எவ்வளோ ஏர்ன் பண்ணார்னு பார்க்கலாம். அதாவது நம்ம சொன்னோம் இல்லைங்க எமர்ஜென்சி ஃபண்டு, அது வந்து சேர்த்து வச்சதுனால 3 மாதத்தில் 6000 ரூபா அவர் அக்கௌண்ட்டில் அப்படியே இருக்குதுன்னு சொன்னார். அதே போல் டேம் இன்சூரன்ஸுக்குன்னு 3 மாதத்தில் 4500 ரூபா போட்டிருக்காரு. டேம் இன்சூரன்ஸ் வந்து 12000 ரூபா 15000 ரூபா ஆகும். அது வந்து கொஞ்சமாக சேர்த்து வச்சு எடுங்கன்னு சொல்லியிருக்கோம், சரின்னு சொல்லியிருக்காரு. வீட்டு வாடகை அதே போல் 5000 ரூபா கொடுத்துட்டு வராரு. பேங்க் ஆர்டியும் கண்டினியூ பண்ணிட்டு வராரு. மளிகை சாமான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய கடையில் என்னென்ன கிடைக்குன்னு பார்த்து இந்த சோப்பு முக்கியமான இதெல்லாம் வாங்கிட்டு மீதி என்னென்ன தேவைன்னு அந்தந்த மாதம் தேவையானது மட்டும் வாங்கிட்டாங்க. அப்படிங்கும்போது 3200 ரூபா தான் செலவாகதான் சொன்னார். 300 ரூபா சேவிங்ஸ் ஆகிடுச்சு. காய்கறி நான்வெஜ்லேயும் நம்ம சொன்னதை கேட்டு அவங்க மாற்றிக்கிட்டாங்க அவங்களோட பழக்க வழக்கங்களை. அது மூலிமா அவங்களுக்கு 2900 ரூபா தான் ஆகிறதா சொன்னார். அப்புறம் ஸ்நாக்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸு, அதாவது இப்போ டீசலை பேஸ் பண்ணி எல்லாம் இருக்கனால கொஞ்சம் ஃப்ரூட்ஸோட விலை கூடிட்டு 1200 ரூபா ஆகுதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பெட்ரோல், ஏன்னா இன்றைக்கி பெட்ரோல் வந்து 100 ரூபா ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் கூட தான் செலவாயிட்டு போகுது, 2300 ரூபா ஆகுதுன்னு சொன்னார். அப்புறம் இபி கேஸு, ஏன்னா எல்லாமே பெட்ரோல் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அதுவும் விலை கூடிடுச்சு, கேஸு 2600 ரூபா ஆகுதுன்னு சொன்னார். மொபைல் வந்து நம்ம சொன்னபடி மாற்றிக்கிட்டாங்க. அது மூலிமா அவங்களுக்கு 730 ரூபா தான் வந்தது. ஃபங்க்ஷன் எதுக்குன்னு போகிறதுக்குன்னு மாதம் 3000 ரூபா ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா இப்போ லாக்டவுன் டைம்னால எங்கேயுமே ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இதெல்லாம்
நிறைய பேர் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது அதை வந்து ஒதுக்கி வச்சுக்கிட்டாங்க. அது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து எதுவுமே செலவு பண்ணலை. அது வந்து ஆண்டவனோட அருளால் நல்லபடியாக இருக்காங்க. அதுக்கப்புறமா கேஷின் ஹேண்டில் வந்து மாதம் 4500 ஒதுக்கி வச்சுட்டான்னு சொல்லிட்டார். அதே 30000 தான். ஆனால் அது வந்து நல்லபடியாக செலவு பண்ணுறதுனால அவங்களுக்கு சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுபோல் நிறைய வீடியோக்களை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.